ஏய் ஹாய் ஆல், இந்த வீலாக் எதை பற்றினன்னு தமிழ்நிலையே பார்த்துருப்பீங்க. ஆமாம், இது கம்ப்ளீட்டாக காஷ்மீர் பற்றின வீலாக் தான். ஸோ இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்ரிப் தான், ஏன்னா கோவிட் சுச்சுவேஷன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவில் குறைஞ்சிட்டே வருது. ஸோ அடுத்த தேர்ட் வேவ் ஸ்டார்ட் ஆகிறப்போ ஏதாவது லாக்டவுன் போட்டுருவாங்களோன்ற பயத்திலே தான் இந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம். பட் எந்த வித அசம்பாவிதமும் இல்லாமல் கம்ப்ளீட் ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இந்த ட்ரிப் அமைஞ்சதுங்க. ஸோ இந்த சம்மர் டைம் தான் நம்ம கம்ப்ளீட்டாக காஷ்மீர் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஏன்னா அந்த லடாக் போகிற பார்த்துலாம் பார்த்திங்கன்னா ஸ்னோஃபால் அப்போ கம்ப்ளீட்டாக அந்த ரோடே பிளாக் பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் எல்லா ஒரு முக்கியமான ஒரு 5 பிளேசஸ் மட்டும் கவர் பண்ணியிருந்தோம் காஷ்மீர் போயிருக்கும்போது. அதில் நான் டே 1 போன பிளேஸ் மட்டும்தான் இந்த வீலாகில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. அப்கமிங் வ்ளாக்ஸில் வந்துட்டு நம்ம செகண்ட் டே, தேர்ட் டே அண்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் டே பற்றி பார்ப்போம். காஷ்மீர் டே 1 எக்ஸ்ப்ளோரேஷன் இந்த வீடியோவில் கவர் பண்ணலாம். ஜஸ்ட் என்டர் இட். எல்லாருக்குமே அவங்களோட ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருந்திருக்கும். ஸோ எனக்கும் என்னோடய பேரண்ட்ஸ்க்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையிலே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு ஏர்போர்ட்குள்ளே என்ட்ரு ஆனதுலேருந்தே. அதுவும் உள்ளே ஃப்ளைட்டை நோக்கி போகிறப்ப குழந்தையாகவே மாறிட்டோம். திரும்புகிற சைட்லாம் பார்த்துட்டு அங்கே பாரு, டெயில் பாருங்கள், அது ஃப்ளைட் எப்படி இருக்குது பாருன்னு சொல்லிட்டு எக்ஸைட்மெண்ட்லேயே இருந்தோம். ஃப்ளைட்குள்ளே என்டர் ஆகி சீட் அவுட் ஆனதுக்கப்புறமே அந்த எக்ஸைட்மெண்ட் குறையலை எங்களுக்கு. அதுவும் டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் அந்த விண்டோ வியூ நம்ம சென்னையை வானத்துலேருந்து பார்க்குறதே ஒரு வேறு லெவல் ஃபீல் தான். ஃப்ளைட்லேயே எங்களுக்கு லன்ச் ப்ரொவைட் பண்ணாங்க. சாப்பிட்டுட்டு டெல்லியில் அப்படியே லேண்ட் ஆனோம். லேண்ட் ஆனப்போ தான் ஒரு ஆச்சரியம், நம்ம தலைவர் தரிசனம் கிடச்சிது. நீங்கள் நினைக்கிற மாதிரில கபாலி படத்தோட ப்ரொமோஷன் அப்போது ஏர் ஏஷியா ஃப்ளைட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃப்ளைட்டை அங்கே பார்த்தோம். கம்ப்ளீட்டாக நம்ம டெல்லி ஏர்போர்ட் வேறு லெவலில் இருந்துச்சு, செம்ம பெரிய ஏர்போர்ட்டு. ஸோ அங்கேருந்து கிளம்பி ஸ்ரீநகரை நோக்கி புறப்பட்டோம். அதுவும் அந்த ஸ்ரீநகரோட வியூ பார்க்கணுங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. ஏன்னா ஃபுல்லாக நான் பச்சை பசேர் தான், நான் அங்கே போன டைம் வந்து சம்மர் தான். ஸோ அதனால் ஐஸ்லாம் ஃபுல்லாக தவறாதாமல் கிளைமேட் கண்டிஷனும் ரொம்ப சில்னஸும் இல்லை, அதே சமயம் ரொம்ப ஹாட்டும் இல்லை, ஒரு மீடியமான கிளைமேட்டிக் கண்டிஷனில் தான் இருந்துச்சு ஸ்ரீநகர் என்ட்ரு ஆனப்போ. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மவுண்டன்ஸ் அண்ட் டெரைன்ஸ்னால அந்த வியூவே வந்துட்டு நம்மளை ஏதோ இந்தியாவில் இல்லை வேறு ஏதோ கண்ட்ரியில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு எனக்கு. ஸ்ரீநகர் என்டர் ஆனவுடனே எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு டிரைவர் அண்ட் கைடு இந்த டெம்போ ட்ராவலர் தான் வந்திருந்தாங்க. எங்கள் 5 டேஸ் ட்ரிப்புமே இந்த டெம்போ ட்ராவலரில் தான் கவர் பண்ணோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. டோட்டல் ட்ராவல் டைம் ஃப்ரம் சென்னை டு ஸ்ரீநகர் 8 hours. நாங்கள் ரீச் ஆகிறப்பே ஈவினிங் 5 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பாட் வந்து டால் லேக். இந்த டால் லேக் பார்த்திங்கன்னா 22 kilometers லாங், 1 hour ட்ராவல் டைம் ஃப்ரம் ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டு. இந்த லேக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது சம்மர் டைமில் அதை மட்டும்தான் இது நம்ம தண்ணியாகவே பார்க்க முடியும். வின்டர் சீசனில் கம்ப்ளீட்டாகவே ஃப்ரீஸ் ஆகிடும்னு சொன்னாங்க. ஸோ இங்கே இதோட மெயின் என்ன அட்ராக்ஷன் பார்த்திங்கன்னா போட் ஹவுஸ் தான். இங்கே வரவங்க கண்டிப்பாக நைட் ஸ்டே இந்த போட் ஹவுஸில் அக்கோமோடேட் பண்ணாங்கன்னா வேறு லெவல் ஃபீலில் இருக்கும். ஸோ இந்த டால் லேக்லேயே வந்துட்டு நம்ம என்னென்ன வேணுமோ எல்லாமே கிடைக்கும். ஏன்னா இது ஒரு மெயின் ஷாப்பிங் ஸ்பாட்டாகவே இங்கே இருக்குது. போப்பட பார்த்தீங்கன்னா அந்த டால் லேக் க்ளீன் பண்ணுற மிஷின் தான் அங்கே இருக்க கம்ப்ளீட்டாக டஸ்ட்டு எல்லாமே அதில் இருக்க அந்த பாசி அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு தனியாகவே ஒரு மிஷின் வச்சு ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போது நம்ம சின்னதாக ஒரு போட்டை எடுத்துகிட்டு நம்ம போட் ஹவுஸ் நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே நைட் வந்துட்டு இந்த போட் ஹவுஸில் தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அந்த டால் லேக் வியூவே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நம்ம வாரணமாயினும் சூர்யா வந்துட்டு இதில் தான் ஒரு சீன் கூட காட்டியிருப்பாங்க, அவர் வாழ்க்கையை தேடி போகிற ஒரு பயணம் அப்படின்ட்டு. பார்த்திங்கன்னா இப்போ கூட அந்த போட்டில் சம்திங் சேல் பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம என்னென்ன திங்ஸ் வேணுமோ அது எல்லாமே இந்த லேக்லேயே நம்ம கிடைக்கும். லேக்கை தாண்டி வெளியே தான் போகணுன்ற அவசியம்லாம் கிடையாது. போட் ஹவுஸ் ரீச் ஆகியாச்சு. ஸோ போட் ஹவுஸ்லேருந்து இப்போ டால் லேக் வியூ பார்த்துட்ருக்கோம். லேக்லேயும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்மெல் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா கம்ப்ளீட்டாக ஒரு 6 months வந்துட்டு லேக் ஃப்ரீஸ் ஆகிடும் வின்டர் சீசனில். அப்புறம் நெக்ஸ்ட்டு 6 months சம்மரில் மட்டும்தான் இது லிக்விட் ஸ்டேட்லேயே இருக்கும். அந்த டைமில் மட்டும்தான் இந்த போட் ஹவுஸ் இந்த டூரிசம் எல்லாமே அவங்களுக்கு ரன் ஆகுன்ற மாதிரி சொன்னாங்க.
அந்த கம்ப்ளீட் போட் ஹவுஸே பார்த்தீங்கன்னா வால்நட் ட்ரீல தான் பண்ணியிருக்காங்க. அந்த கார்விங்ஸ், அந்த ஸ்ட்ரக்சர், அந்த லீவ் ஸ்ட்ரக்சர் அது இதுன்னு சொல்லி வேறு லெவலில் இன்டர்னல் ஒர்க்ஸ் பார்த்துருக்காங்க. வியூவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. வெளியே இருந்து பார்க்குறப்போ தமிழ் படம் ஸ்டைலில் சின்ன குடிசை வீடு மாதிரி இருக்குது. உள்ளே வந்தால் அப்படியே கம்ப்ளீட்டாக வேறு லெவல் டிசைனு. உள்ளே நமக்கு ஒய்ஃபை கனெக்ஷன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஜம்முவில் வந்துட்டு நமக்கு சிக்னல் அதெல்லாம் எல்லாமே பிளாக்டு, ப்ரீபெய்ட் சிம்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஒன்லி போஸ்ட்பெய்ட் சிம்ஸ் மட்டும்தான் இங்கே ஒர்க் ஆகும். உள்ளே என்ட்ரு ஆனாலும் ஒரு சின்ன வெராண்டா மாதிரி இருந்துச்சு நம்ம வந்து ஃபன் பண்ணுற ஜோன்னு. ஸோ நைட்டு சின்ன ஒரு விசிட் போடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி டின்னர் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு இதான் டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்த ஒரு இடம். நார்த் இண்டியன் ஃபுட் எப்படி இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு ஜர்க் இருந்துச்சு. பட்டு ஃபுட்டு உண்மையிலே எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நம்ம சவுத் இண்டியனை விட நல்லாவே இருந்துச்சு, அவங்க ரெடி பண்ணியிருந்தது. ஸோ இதான் நைட்டு விசிட்டு டான் லேக்கில். கம்ப்ளீட்டாக ஒரு லேடிஸ் பர்ச்சேஸ் ஒன்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ்ஸு, இயர் ரிங்ஸ், அப்புறம் வீட்டில் சின்ன சின்ன கலைப்பொருட்கள், அந்த மாதிரி லேடிஸ் அட்ராக்ட் பண்ணுற திங்ஸ் தான் இங்கே நிறையா சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் எசென்ஷியல் திங்ஸு அந்த மாதிரி முக்கியமான விஷயங்களும் குட்டி குட்டி போட்லேயே வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ நைட்டு அந்த விண்டோ ஷாப்பிங் வந்துட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக முடிஞ்சிச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு ஹால்ட்டுக்கு ரூமுக்கு போகிறோம். ஸோ த்ரீ ஷேரிங் ரூம் தான் நாங்கள் எடுத்துருந்தோம். பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ரூம்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வாஷ்ரூமும் பார்த்திங்கன்னா பாத் டப், அப்புறம் அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஹீட்டரு கம்ப்ளீட், இங்கே ஹீட்டர் இல்லாட்டி நமக்கு கை கால் ஓடாது, அந்த மாதிரி ஒரு நிலைமை தான். ஃபர்ஸ்ட் டே ஸ்டே கம்ப்ளீட் என்ஜாய்மெண்ட் தான். ஸோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அங்கேருந்து டால் லேக்லேருந்து கிளம்பினோம். அங்கேருந்து போகிறதுக்கு மனசே இல்லை. ஸோ அடுத்தடுத்த ஸ்பாட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக கிளம்பியாச்சு.